அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து யூஸ்ஃபுல் 96 சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயம் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய இந்த குளிகை நேரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த குளிகை நேரத்துல நம்ம என்ன மாதிரி செஞ்சா அந்த பண வரவு அதிகமாகும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குளிகை அப்படிங்கிறது பொதுவா என்ன அப்படின்னா, குளிகை அப்படிங்கிறது சனியுடைய பையன், சனியோட பையன் தான் குளிகன். அந்த குளிகனுக்கு உகந்த நேரம் குளிகை நேரம், அதாவது சனிக்கிழமை காலையில 6 to 7:30 அப்படியே பின்னாடி வரும் வெள்ளி, வியாழன், புதன், இப்படி வரிசையா அது வந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்துட்டே இருக்கும். அதைத்தான் நாம் குளிகை நேரமும். இந்த குளிகன் யார் தான், சனியோட பையன். இந்த குளிகை நேரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வரலாறா நம்ம பார்ப்போம். இந்த வரலாறு தெரிஞ்சாதான் இந்த குளிகை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறது நமக்கு தெரியும். குளிகையில் என்ன செய்யறோமோ அது திரும்ப மறுபடியும் வரும் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு. அது என்ன வரலாறு அப்படின்னு பார்ப்போம். இலங்கையில் ராவணன் இருக்கிறார். இந்த ராவணனுடைய மனைவி வந்து மண்டோதரி. இந்த மண்டோதரி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார், அதாவது குழந்தை பெறும் தருவாயில் இருக்கிறார். அப்போது ராவணன் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய குலகுருவாகி இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார்கிட்ட போய், இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு, இந்த பிறக்கக்கூடிய இந்த குழந்தை மூ உலகங்களையும் ஆள வேண்டும், அவன் எந்த இதுலையும் தோல்வியை பெறக்கூடாது, வெற்றி மேல் வெற்றி பெறணும், அதுக்கு ஏற்ற போல ஜாதகம் இருக்கா, இப்ப பிறந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு ராவணன். இப்ப சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரகங்கள் அனைத்து ஒன்றாக சேர்ந்திருக்கும் போது ஒருவன் பிறந்தால் மட்டுமே இது போன்ற சக்தியை பெற முடியும் அப்படிங்கிறது. கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்ற அமைப்புங்கிறது ரொம்ப ரேர், அது வராதுப்பா, அப்படி நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ராவணன் நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த 9 நவகிரகங்களையும் கொண்டு வந்து ஒரு அறையில வந்து அடைச்சிடுது. 9 ஒன்னா தானே இருக்கு, அப்போ வந்து இப்ப என் பையன் பிறந்தான்னா அவன் நல்லா 3 உலகங்களையும் வெல்வான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 9 கிரகங்களும் ஒன்னா இருந்ததுனால கிரக சுழற்சி ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாமே தடைபடுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு பிரசவம் ஆகுறதும் தடைபடுது. அப்போ சுக்கராச்சாரியிட்ட கேக்குறாரு, 9 கிரகத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சாச்சு, ஆனா இன்னும் மண்டோதரிக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த 9 கிரகங்களும் அடைபட்டதால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த சுப நிகழ்வும் தடைபட்டது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சுக்கராச்சாரியார் சொல்றாரு, 9 கிரகங்கள்டையும் நீங்க வந்து இந்த சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு துணை புரியுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சனி பகவான் மட்டும் அவருடைய ஆத்மசக்தியால் ஒரு பிரகாச தன்மையை அவர் மனைவிக்கு அனுப்புறார். இந்த ஜேஷ்ட தேவின்னு சொல்லப்படுற சனி பகவானுடைய மனைவிக்கு, அவர் மனைவி வயிற்றுக்குள் அந்த ஒளி பிரவாகமாகி ஒரு குழந்தை உடனே பிறக்கிறது. அந்த குழந்தை தான் குளிகன். இந்த குழந்தை பிறந்தவொடனே இந்த பிரபஞ்சத்துக்குள் எல்லா நல்ல அதிர்வுகள் ஏற்படுறது. உடனே இங்க மண்டோதரிக்கு வந்து குழந்தை பிறக்கு. அந்த மண்டோதரிக்கு குழந்தை பிறந்த நேரம் குளிகை அப்படின்னு சொல்லப்படுற அந்த குளிகை நேரத்தில் பிறக்கிறான். அந்த பிறக்கிறச்சே நிறைய மேகங்கள் திரண்டு பெரிய இடி மின்னல், மிகப்பெரிய வெள்ள மழை ஏற்பட்டது அப்படிமாங்க. அந்த குழந்தை பிறந்தப்ப மேகங்கள் நிறைய வந்ததுனால அவருக்கு வந்து மேகநாதன் அப்படின்னு அந்த ராவணனுடைய பையனுக்கு அவர் பெயர் வைக்கிறாரு. பிற்காலத்தில் வந்து அந்த மேகநாதன் வந்து இந்திரனை வென்று, இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பட்டத்தை பெறுவான். இந்திரஜித் அப்படின்னு பேர் மாறுவான். இதுதான் அந்த வரலாறு. இந்த குளிகன் அந்த பிறக்கப்பட்ட அந்த நேரம், அதைத்தான் நம்ம குளிகை நேரம் சொல்றோம். இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1.5 மணி நேரம் அந்த குளிகனுக்கு உட்பட்ட நேரம். இது வந்து பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் 2 விதமாக வரும். அதாவது பகல்ல 1.5 மணி நேரம், இரவில் 1.5 மணி நேரம் வரும். இந்த ஒவ்வொரு நாளும் எப்ப பகல் பொழுதுல குளிகை நேரம்,
இரவு பொழுதுல எப்ப குளிக்க நேரம் அப்படிங்கறத நான் பக்கத்துல கொடுத்துருக்கேன். இதை நீங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த குளிகை நேரத்தை நான் வந்து என்ன இதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, நாம் என்ன ஒரு விஷயம் செய்யறோமோ அது பல மடங்கு பெருக வேண்டும் அப்படின்னு எந்த விஷயத்துக்கு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடை திறக்கிறோம். இந்த குளிகை நேரத்தில் நம்ம கடை திறந்தோம்னா நிறைய கடைகள் திறக்கக்கூடிய அந்த யோகம் வரும். ஒரு விதை போடுறோம், நிறைய விதை போடுறதுக்கான யோக அமைப்பு வரும். அதுபோல குளிகை நேரத்தில் போய் கல்யாணம் பண்ணோம்னா நிறைய கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் வரும். அதனால குளிகை நேரத்தில் வந்து என்ன செய்யறோமோ அது பல மடங்கு பெருகும். நீங்கள் நிறைய அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்தவங்கள தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி குளிகை நேரத்தில் தூக்கிட்டு போயிடாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு பிணத்தை நம்ம கொண்டு போனால் மறுபடியும் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிற அந்த தாத்பரியம் இருக்கிறதுனால என்ன விஷயம் பெருகும் அது வந்து பெருகும். பணம் வந்து யாருக்காவது நம்ம கொடுத்தாலோ அல்லது பணம் வாங்கினாலோ அது பெருகும். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கடை வாங்குறோம்னு வச்சுக்கிடுமே, இந்த குளிகை நேரத்தில் நம்ம கடை வாங்கிட்டே இருப்போம். சரி, ஒரு கடனை நம்ம அடைக்கிறோம் குளிகை நேரத்தில், அடைச்சிட்டே இருப்போம். அப்போ என்ன அர்த்தம், கடை இருந்துகிட்டே இருப்போம். இப்போ குளிகை நேரத்தில் நான் வந்து பணத்தை யார்கிட்டையாவது வாங்குறது நல்லது. நம்ம வாங்கினோம்னா அது பல மடங்கு நிறைய பெருகும், அதனால வாங்கி கொண்டே இருப்போம். அது ஒன்று இருக்கு. அதனால சுபஸ்தான அமைப்புகள், இந்த பண விஷயங்களில் யாருக்காவது கடன் வாங்குறோமோ அல்லது கடன் கொடுக்குறோமோ அல்லது யாருக்காவது வந்து நம்ம உதவி பண்றோமோ அதெல்லாம் வந்து இந்த குளிகை நேரத்தில் தவிர்க்கணும். பெருகக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு மிஷினை மாட்டி அந்த மிஷினை வந்து நம்ம ரன் பண்றோம், இந்த குளிகை நேரத்தில் ரன் பண்ணலாம். பண்ணா அடுத்தடுத்து நிறைய மிஷினை நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கடை வச்சிருக்கோம், நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவர் வந்து ஆர்டருக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம அனுப்புறோம், இந்த குளிகை நேரத்தில் அனுப்பணும் அப்படின்னா தொடர்ந்து நிறைய ஆர்டர் வரும், நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். இப்போ இந்த குளிகை நேரத்தை நாம் முறையாக பயன்படுத்தினால் நமக்கு பண வரவு செல்வ செழிப்பு அதிகமாகும். குளிகை நேரத்தில் என்ன செய்கிறோமோ அது திரும்பும், அதனால பார்த்துங்க. குளிகை நேரத்தில் ஏதாவது ஒரு தவறான காரியம் நம்ம பண்ணிட்டோம்னா அது மறுபடியும் திரும்பி கொண்டே இருக்கும். அது மட்டும் செய்யக்கூடாது. குளிகை நேரத்தில் போய் நம்ம குழந்தை அடித்தோம்னா திரும்பி நம்ம அவனை அடிச்சுட்டே இருப்போம். அதனால அந்த குளிகை நேரம் ரொம்ப ஒரு அவசியமானது. எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக கேட்டுப்பட்டேன், குளிகை நேரத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு மூணு தடவை மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த குளிகை நேரத்துடைய அமைப்பு அப்படி. இந்த குளிகை நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி பகவான் தான் வழிபாடு செய்யணும். குளிகேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமியே இங்கேயும் வைக்கலை, அவர் வந்து சனியோட பையனாக இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனி போவான் முன்னாடி நின்று இந்த மாதிரி குளிகை நேரத்தில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, இது மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா குளிகை அப்படிங்கிறது காரிய திருப்பம் அப்படின்னு நம்ம முன்னோர் சொல்கிறாங்க. அந்த குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் திரும்பி கொண்டே இருக்கும். அதாவது சனி போவான்கிட்ட போய் வேண்டிட்டோன்னா அந்த குளிகையில் வந்த ஒரு ஆபத்துகள் தடுமாற்ற குழப்பங்கள் நீங்கும். இந்த குளிகை நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.